அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் காளைச்சரன் நடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழிலிருந்து இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் எயிட் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இல்லைங்களா ஸோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதிலருந்து கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏயில் ஃபார்ட்டி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அதாவது நாற்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க அதிகபட்சமாக முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறள் ஓகேங்களா அடுத்தது நம்முடைய இலக்கிய வரலாறு இலக்கியம் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அதில் பெண்களினுடைய பங்கு துவக்க கால கிளர்ச்சிகள் துவக்க கால கிளர்ச்சிகள் பிறகு நீதிக்கட்சி கட்சி அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் அதிலேயே பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா ஸோ இதுக்கு இது மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எய்ட்டு ஸோ அந்த யூனிட் எயிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மற்ற தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகுமான்னு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எப்படி சார் சொல்கிறீங்க திருக்குறள் இலக்கியம்லாம் வந்து எஸ்எஸ்சியில் ரயில்வேல கிடையாது ஆமாம் கிடையாது தான் ஆனால் சுதந்திர போராட்டம் வரலாறு துவக்க கால கிளர்ச்சிகள் இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வர மாதிரி வரும் கரெக்டுங்களா ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது பெரும்பாலும் யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம்னா யூனிட் எயிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதாவது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ குரூப் டூ ஏ அவங்களுக்காக எடுக்கப்படுறது கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுசாக நூறு கேள்விகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நூறு கேள்விகளுக்கும் முழுசாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள் இல்லை தெரியாததை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய திருக்குறள் என் பொருள செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என் செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா என்ன சார் நாம் சொல்ல வர விஷயத்தை எளிமையாக அது ஈஸியாக எல்லாருக்கும் போய் பு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி அப்படி பிறருட்டுறது நம்ம கேட்குறோம் இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை நுட்பமாக அறிவார்ந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு இன்றைய வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்னு சார்பாக ரயில்வே குரூப் டிக்கான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே மாதிரி குரூப் ஃபோருக்கான வகுப்புகளும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏற்கனவே துவங்கப்பட்டது தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைவ் செஷன் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் லைவ் செஷன் பார்த்துக்கலாம் முடியாதவங்க ரெக்கார்ட் செஷன் பார்த்துக்க முடியும் குரூப் டூ குரூப் டூ இயக்கான நியூ பேட்ச் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து இந்த மாதம் கடைசி இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த பேச்சில் தேவைப்படுறவங்க இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டியோட கோடு கொடுத்துருப்பாங்க ஒய் டூ சிக்ஸ் டூ அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் இப்போலாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் நடக்குது சார்க்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்படி இருந்தால் நீங்கள் இந்த பேச்சில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாம் அடுத்தது வரப்போகுது எம்டிஎஸ் எக்ஸாம் கரெக்டுங்களா ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஜிடி கான்ஸ்டபிள் ஜிடி கான்ஸ்டபிள் எஸ்எஸ் ஜிடி கான்ஸ்டபிளும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி வந்திருக்காங்க ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அல்லது ஆறு மாதத்திற்கு அல்லது ஒரு ஆண்டிற்கான தமிழ்நாடு மெகா தொகுப்பு இப்போது அவைலபிளாக இருக்குது ஒன் இயருக்கு நீங்கள் எந்த ஒரு தனியாக ஒரு பேக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் மற்றும் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிடும் ஸோ தேவைப்படுறவங்க அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்லேயே உங்களுக்கு எல்லா விஷயம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தமிழ்னு சூஸ் பண்ணிக்குவாங்க இல்லை இங்கிலீஷ் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை கொடுத்து சூஸ் பண்ணிக்குவாங்க சர்ச் பண்ணும்போது தமிழ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் இல்லைனா தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ப்ரொமோஷனல் கோடுன்னு ஒரு கோடு கேட்கும் அந்த கோடு அப்படிங்கிற இடத்துல ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய முதல் கேள்வி ஃபஸ்ட் கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டன இந்நிலங்களை விற்கவோ மீண்டும் கையகப்படுத்தவோ இயலாது இந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தேவதான பூமி பஞ்சமி புறம்போக்கு பள்ளிச்சத்தம் ஆன்சர் ஸோ லைவ் வந்தவங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கட்டாயம் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை மற்ற தேர்வுகளில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயும் கவர் ஆகும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை யூனிட் எயிட் கிட்டத்தட்ட நாற்பது வினாக்கள் இரநூறு கேள்விகளில் உங்களுக்கு நாற்பது கேள்விகள் இந்த பிரிவு தான் வரப்போகுது இந்த நாற்பது கேள்விகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற நூறு கேள்விகள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து இதை பேஸ் பண்ணி ஒரு ஐந்து கேள்வி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு சரிங்களா இதையோ அல்லது இதை பேஸ் பண்ணியோ இந்த ஆப்ஷன்ஸில் இருந்தோ ஸோ கண்டிப்பாக இது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வெரி ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எஸ் வெரி குட் மார்னிங் வீரன் பிரபாகரன் சௌந்தர்யா குரூப் ஃபோருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேம பிரபா முரளிதரன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரபாகரன் சிவானி சதீஷ் வெரி குட் மார்னிங் முதல் கேள்விக்கான விடை பஞ்சமி நிலம் வெரி குட் பஞ்சமி நிலம் என்பது சரியான விடை எண் இரண்டு பின்வருவனவற்றுள் நீதி கட்சியின் போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் எவை நீதிக்கட்சியினுடைய ஆட்சியில் என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்க முக்கிய நிகழ்வு என்ன இந்து சமய அறநிலையத்துடைய வாரியம் உருவாக்குனாங்க இந்த எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது எது சரி இதெல்லாம் சரிப்பா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் ஈவெண்ட்ஸ் ட்யூரிங் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலிங் இந்து சமய அறநிலையத்துறை வாரியம் உருவாக்குனது கரெக்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்குனாங்க கரெக்டு வெரி குட் மார்னிங் ஜெயராம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தேவசா தேவதாசி முறை ஒழிப்பு இதுக்கான ஆன்சர் சி ஒன்று மூணு நாலு மட்டுமே சரி அதாவது தேவதாசி முறை ஒழிப்பும் கரெக்டு தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த ஆட்சி காலத்தில் பண்ணலை ஆட்சியின் போதுன்னு கேட்குறாங்க ஆட்சியின் போது நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள் இது கிடையாது கொஷின் நம்பர் த்ரீ ஈரோடு மாவட்டத்தின் கொடுமணல் எவ் எவ்விளக்கத்தின் குறிக்கப்பட்டுள்ளது அதாவது கொடுமணல் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க புறநானூறு கழிவழி நாற்பது பதிற்றுப்பத்து முல்லைப்பாட்டு கொடுமணல் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் புறநானூறு களவழி நாற்பது பதிற்றுப்பத்து முல்லைப்பாட்டு நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி இல்லைங்களா அதில் சம்மந்தமாகவும் இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம் அந்த பாடத்தில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க நிறைய தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில பொருட்கள்லாம் ஒவ்வொரு இடங்களில் கிடச்சிருக்கும் ஆன்சர் பதிற்று பத்து வெரி குட் கேள்வியன் நாலு இரும்பு உருவாக்கப்படுவதற்கான சான்றுகள் உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் எந்த அகழ்வாழ்வில் கிடைத்ததுன்னு கேட்குறாங்க அயன் மெல்டிங் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள அகழ்வாய்வு எது கீழடி பையம்பள்ளி பொருந்தல் கொடுமணல் அதாவது இரும்பை உருக்கி வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க எந்த எவிடன்ஸ் நம்மளுக்கு சொல்லுது இன் விச் எக்ஸபிஷன் எவிடன்ஸ் ஃபார் அயன் மெல்டிங் வாஸ் ஃபவுண்ட் பையம்பள்ளி பையம்பியில் தான் அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்குது கேள்வியன் ஐந்து பொருத்துக சிம்ம விஷ்ணு முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் பொருத்துக மாமல்லன் குணபாரன் அவனிசிம்மன் சிம்மன் சிம்ம விஷ்ணு அப்படின்னா அவனிசிம்மனா சிம்மனா அப்போ ஒன்றுக்கு மூணு பாருங்கள் ரெண்டு இருக்குது அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் தான் யார் மாமல்லன் முதலாம் மகேந்திரவர்மன் குணபரன் அப்போ ஐந்துக்கு ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் கேள்வி எண் ஆறு டேஷ் விழுப்பம் தரலாம் டேஷ் உயிரினும் ஓம்பப்படும் இக்குரலில் ஆசிரியர் எதற்கு முதன்மை கருதுகிறார் செல்வமா சுயக்கட்டுப்பாடு அன்பு ஒழுக்கம் ஒரு திருக்குறள் திருக்குறள் கொஷின் கேட்டிருக்காங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவனுக்கு மிக முக்கியமானது ஒழுக்கம் தான் அதை பற்றி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஏழு பிராமணர் அல்லாதோர் அறிக்கை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அதை எழுதுனது மற்றும் வெளியிட்ட ஆண்டு எது யார் எழுதினாங்க எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை யாரால் எழுதப்பட்டது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது கமான் லைவ் வந்தவங்க ஆன்சர் பண்ணலாம் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கப்பா சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோக்கள் கொடுத்துட்ருக்க போகிறோம் நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்டு ஜியாகிரபி மொத்தமாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஈச் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டோட்டலாக ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியில் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு டூ தௌசண்ட் கொஷின்ஸாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் சி பி தியாகராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வெளியிட்டவர் எட்டு கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது மதுரை காஞ்சி பூம்புகார் ஹராப்பா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இது வந்து டி குரூப் ஒன்ல கடந்த முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கீழடி எந்த நகரத்துடன் தொடர்புடையது வெரி குட் மார்னிங் மணி வெரி குட் மார்னிங் பிரதர் வெரி குட் மார்னிங் மதுரை மதுரை ரைட் ஒன் கூற்று காரணம் பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றன வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பு இருந்தது எது சரி எது தவறு சரியான விளக்கமா அப்படின்னு கேட்குறாங்க பூம்புகார் அப்படிங்கிறது நம்ம இந்த நாகப்பட்டினம் அந்த ரோட்டில் இருக்குதா அதாவது தஞ்சை தஞ்சையிலேருந்து போகும்போது நாகப்பட்டினம் காரைக்கால் காரைக்கால் பக்கம் அந்த அந்த ரூட்டில் கோஸ்டல் லைனில் இருக்குது சரியா தவறா குட் மார்னிங் கங்கா குட் மார்னிங்க ஏ சரி ஆறும் சரி ஏ என்பது சரியாக ஆறு என்பதை விளக்குகிறது கரெக்டாக ஹாய் அமுதா கேள்வி எண் பத்து இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அதாவது ஒருத்தவன் சரியாக யோசிக்க தெரியாத ஒரு மன்னன் தானா அவன் யாரும் கெடுக்க வேண்டிய அவசியமாக இல்லை அவனையே விட்டு நான் அவனே கெட்டு போயிடுவான் அவ்வளோதான் இதில் ஏமாம் அல்லது ஏமம் என்பதற்கான பொருள் என்ன இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் கெடும் விருப்பம் பாதுகாப்பு வீரம் அறிவு இல்லை எதாவது சொல்றாரு திருவள்ளுவர் ஏமம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை என்ன சொல்லிருக்கிறார் இடத்துல விருப்பம் கண்டிப்பா கிடையாது நிறைய பேர் வீரம் அப்படின்னு சொல்லுவீங்க அதுவும் கிடையாது பாதுகாப்பாக அறிவா திருவள்ளுவர் நேரத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இதுக்கு வந்து பாதுகாப்பு பதினொன்று யாருடைய ஆட்சி காலத்தில் சட்டநாதன் ஆணையம் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையமாக அமைக்கப்பட்டது சட்டநாதன் ஆணையம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிஷன் பாது யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது ஓபிஆர் அதாவது ஓபி ராமசாமி ரெட்டியார் பேர் அண்ணா மு கருணாநிதி எம்ஜிஆர் நல்லாவே உங்களுக்கு தெரியும் மு கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது தான் சட்டநாதன் ஆணையம் கேள்வி எண் பன்னிரண்டு இறந்தோரை புதைத்த இடங்களில் கற்பலகைகளை கொண்டு மூடிய காலம் எது இப்போ இறந்து வருதுங்க போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பலகை மேலே போட்டு மூடுறது அது எந்த காலம் புதிய பழைய பெருங்கற்காலம் இவற்றில் எதுவும் இல்லை நியோலித்திக் அயன் மெகாலித்திக் ஏஜ் கொஷின் நம்பர் டுவெல் பெருங்கற்காலம் மெகாலித்திக் ஏஜ் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் மேக்ஸ் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தவறான இணையை தேர்ந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தி ஏழு நீதி கட்சி பதினாறு சுயமரியாதைக்கு இருபத்தஞ்சு திராவிடர் கழகம் நாற்பத்தி நாலு எது தப்பாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி அப்படியே அந்த வருஷத்தையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை இயக்கம் கரெக்டு திராவிடர் கழகம் கரெக்டாக இந்தி ஏற்பு போராட்டம் கரெக்டு நீதி கட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழா பதினாலு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் டேஷ் திருவினையாக்கும் டேஷ் இன்மை இன்மை புகுத்துவிடும் இக்குரலில் கோடுகளில் இடைவேண்டிய ஒரு முக்கியமான சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க அறிவு திருவினையாக்குமா பணி திருவினையாக்குமா முயற்சி திருவனியாகுமா சோம்பல் திருவினையாக்குமா வெரி குட் மார்னிங் ஆர்த்தி முயற்சி திருவணையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் சொல்லியிருக்கார் திருவருவர் கேள்வி என் பதினைந்து திராவிட அடையாளத்தை பிராமணர் அல்லாதோர் அடையாளமாக மாற்றியமைக்க காரணமாக இருந்த காரணி எது அல்லது எவை பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் மீது தங்களின் மேன்மையை கோருவது பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏகபோகமாக்கியது எது சரின்னு கேக்குறாங்க அல்லது ரெண்டும் சரியா கேள்வி எண் பதினைந்து பிராமணர் பிராமணர் அல்லாத மீது என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த சுப்பீரியாரிட்டியை காட்டுறாங்க கரெக்டு தான் பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஏகபோகமாக்கியது கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் மட்டுமே இருந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அனைத்து வேலை அரசு வேலைவாய்ப்புகள்லையும் அவங்க தான் முதன்மையாக இருக்கிறாங்க அப்போ சி என்பது தான் சரி ரெண்டுமே சரி கேள்வி எண் பதினாறு வகுப்புவாத பிரதிநிதித்துவருக்கு போராடாத நபரை தேர்ந்தெடு யாரெல்லாம் அந்த கம்யூனி கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷனுக்காக போராடலைன்னு கேட்குறாங்க போராடாத நபரை தேர்ந்தெடு சம்பகம் துரைராஜன் ரெட்டமலை சீனிவாசன் டிஎம் நாயர் பிடி செட்டி பிடி தியாகராயர் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்திற்கு போராடாத நபரை தேர்ந்தெடு கேள்வி எண் பதினாறு இரட்டைமலை சீனிவாசன் கண்டிப்பா போராடினார் டி எம் நாயர் போராடியிருக்காரு பிடிஆர் பிடி செட்டி போராடி இருக்காரு செம்பகம் துரைராஜன் தான் இதில் போராடல இவங்க வந்து இதில் வந்துடுவாங்க பின்னாடி கிடச்சியா நம்ம அரசியலமைப்பில்லாம் உருவாக்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னாடிக்கு வரவங்க அவங்க எல்லாருமே செம்பகம் துரைராஜன் கரெக்டுங்களா கேள்வி எண் பதினேழு அயோத்தி தாசர் பற்றிய கூற்று கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து கரெக்டாக இது சரி இது சரியது தவறுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சமூக நீதியின் ஆதரவாளர் கல்வி அனைவருக்கும் தேவை என்றார் சமண கொள்கையை பின்பற்றினார் ஒரு நல்ல அரசியல்வாதி அயோத்திதாசர் கூற்றை சரிபார்க்க அயோத்திதாசர் பற்றிய கூற்று அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு அரசியலுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அப்போ நாலு வரக்கூடாது நாலு வராதெல்லாம் தப்பு அப்போ மீதி மூணுல ஏதோ ஒன்று தான் அவர் வந்து ஒரு சமூக நீதியின் ஆதரவாளர் கரெக்டு அப்போ ஒன்று வர்றது எங்கன்னு பாருங்க ஏ பி ரெண்டு ஏதோ ஒன்று தான் அனைவருக்கும் கல்வி தேவை என்றாரா சமண கொள்கையை பின்பற்றினாரா வெரி குட் ரெட் சிலி ஃபர்ஸ்ட் சிஏஏ வெரி குட் வெரி குட் வெரி குட் அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்காக அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வடக்கத்தை தொடுத்து அதில் ஜெயிச்சு அதில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஒன்று மற்றும் இரண்டு சரி அனைவருக்கும் கல்வி தேவை என்றார் சமண கொள்கைகளை பின்பற்றினார் தவறு கேள்வி எண் பதினெட்டு சரியான விடையைத் தேண்டிடு அப்பர் கல்வி கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டிருப்பார் அது சரியா தவறா இந்தியாவின் ஏழு புனித நகரங்களுடன் ஒன்று சுவாங் குறிப்பிட்ட நகரம் காஞ்சி சரியா தவறா காளிதாசர் நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிட்டார் சரியா தவறா கேள்வி எண் பதினெட்டு இதெல்லாம் அழகாக நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகே புத்த மத்த பின்பற்ற வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் மேற்கண்ட அனைத்துமே சரி அப்பர் கல்வி கரையில்லாத காஞ்சி ஏழு புனித நகரங்களில் ஒன்றுன்னு காஞ்சின்னு இவான் வாங்க சொல்லியிருப்பார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாச சொல்லியிருந்தது கரெக்டு தான் பத்தொம்போது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடுகெடுக்கும் நோய் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருக்கார் இது வெளிப்படுத்தும் கருத்து என்னன்னு கேட்குறார் காமம் வெகுளி மயக்கம் இது மூன்றும் எது காக்கப்பட வேண்டியவையா முக்கியமானவையா களையப்பட வேண்டியவையா மதிக்கப்பட வேண்டியவையா களையப்பட வேண்டிய விஷயங்கள் களையப்பட வேண்டியவை கேள்வி எண் இருபது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இருந்து சரியான ஆளுமையை தேர்ந்தெடு அவர் சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை துவங்கியவர் அவர் மெட்ராஸில் இந்தியருக்கு சொந்தமான முதல் செய்தித்தாளான தி கிரெசன்ட் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தை துவங்கியவர் இவர் யார் ரெங்கையா நாயுடு கஜலு லக்ஷ்மி நரசர் செட்டி சொடகோ சடகோப சார்லு கருணாகர மேனன் சென்னைவாழ் மக்கள் அதை கொடுத்து பாருங்கள் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம் டேட்டோட சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்க டேட்டோட சொல்லுங்கள் பார்க்கலாம் கஜலு லக்ஷ்மி நரசர் செட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு ரெட்டி சாரி ஆன்சர் அந்த இயர் டேட்டோட சொல்லுங்கள் பார்க்கலாம் அடா டீம் சார்பாக நம்ம வந்து ஏற்கனவே ரயில்வே குரூப் டிக்கும் குரூப் ஃபோருக்கும் கிளாஸஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தே நம்ம படிக்கலாம் மொபைல் லேப்டாப் டேப்லெட்டு பர்சனல் கம்ப்யூட்டர் இதில் வேணால் நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம் கிளாஸஸ் ஆன்லைன் மூலமாக குரூப் டூ குரூப் டூ ஏக்கான கிளாஸஸ் நாம் கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்க உள்ளோம் தேவையானவர்கள் இதை கொண்டு பயனடையலாம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்டு ஜிடி கான்ஸ்டபிள் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அல்லது ஒட்டுமொத்த வகுப்புகளும் தேவை என்றால் தமிழ்நாடு மெகா தொகுப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை அடா டூ ஃபோர் செவன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் குறையும் இது ஒரு வருஷம் வேலடிட்டி என்னோடய கோடு ஒய் டூ சிக்ஸ் டூ இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கேள்வி எண் இருபத்தி ஒன்று பின் வருவனவற்றுள் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட நிறுவப்பட காரணமாக இவற்றையெல்லாம் கருதலாம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசனாக நம்ம என்னென்னா நினைக்கலாம் பிராமணர் அல்லாதோர் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாத்தல் முதல் போருக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் நிறுவனங்களில் பிரதிநிதியாகும் வாய்ப்பு வெரி குட் இந்த கேள்விக்கான வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் கேள்வி எண் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு சி எல்லாமே காரணம்தான் மேற்கண்ட அனைத்துமே ஒரு முக்கியமான காரணங்கள் தான் இருபத்தி இரண்டு சிறைப்பறவை என்று அடைக்கப்பட்டவர் யார் ஜெயில் பேர்டு ரொம்ப ஈஸியான கொஷின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் வவுசி சுப்பிரமணிய சிவா சத்யமூர்த்தி ஈவேரா சிறைப்பறவை ஈவேரா பெரியார் இருபத்தி மூன்று தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் கிடைத்திராத அகழ்வாய்விடம் எது நாட் ஃபவுண்டுன்னு கேட்குறாங்க பையம்பள்ளி பொருந்தல் கீழடி கொடுமணல் ஓகே ஸோ லைவ் வந்தவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்கப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த யூனிட் எயிட்டுக்கு ஆர்வம் இன்றைக்கி லைவில் காட்டலை பட் எஸ் ஆனால் நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் தான் வர நினச்சிக்கிட்டு இருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் டிஎன்பிஎஸ்சியில் அடுத்தது வர்றதா எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு என்னென்னா குரூப் டூ குரூப் டூ ஏ தான் சரிங்களா ஸோ அதன் பிறகு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுக்கான தேவை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா யூனிட் எயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட் எயிட் இல்லாமல் உங்களால் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன்று பாஸ் பண்ணுறது மிக மிக கடினமான ஒரு செயல் பையம்பள்ளி பையம்பள்ளியில் தான் இது கிடைக்கல இருபத்தி நான்கு சரியான தகவலை தருக பல்லவர்கள் இசை ஓவியம் இலக்கியத்தை ஆதரித்தார்கள் சைவமும் வைணவமும் பல்லவர் காலத்தில் மேலோங்கின தமிழ் பக்தி இயக்கம் சமண பௌத்தர்களால் தோற்கடிக்கப்பட்டது மாணிக்க வாசகரும் அப்பரும் சோழர் காலத்தினர் எது சரி எது தவறு அதாவது எதுதெல்லாம் சரி சரியானதான் கேட்டிருக்கிறாங்க எதுதெல்லாம் சரியானவை பல்லவர் கால இசை ஓவியம் இலக்கியத்தை ஆதரித்தனர் சைவமும் வைணவும் பல்லவர் காலத்தில் மேலோங்கின சரி தமிழ் பக்தி இயக்கம் சமண பௌத்தர்களால் தோற்கடிக்கப்பட்டது மாணிக்க வாசகரும் அப்பரும் சோழர் காலத்தினர் தவறு அப்போ ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு என்பது சரியானது வெற்றிகரமாக நாம் ஒன் ஃபோர்த் இன்றைய வகுப்பில் ஒன் ஃபோர்த் நாம் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஐந்தாவது கேள்வி அரணறிந்து மூத்த அறிவு அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குரல் இக்குரல் வெளிப்படுத்துவது என்ன அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அறிவுடையாரின் தொடர்பு சகமனிதர் நட்பு எந்த நண்பருடன் தொடர்பு நட்புக்கு முன்னுரிமை திருவள்ளுவர் இதை எதை வந்து வெளிக்கொணர்றார் அறணறிந்து மூத்த அறிவுடையார்கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்ப கூட நீ சேர்ந்து நடந்துக்கணும் அறிவுடையாரின் தொடர்பு தான் தேவை அப்படின்னு திருவள்ளுவர் வெளிக்கொணர்ந்திருக்கிறார் இதன் மூலமாக கேள்வி இருபத்தி ஆறு கல் திட்டைகள் டால்மஸ் தமிழகத்தின் எவ்விடத்தில் காணப்படுகின்றது டால்மஸ் ஆர் ஃபவுண்டின் விச் ஏரியாஸ் இன் தமிழ்நாடு கல் திட்டையில் வீரராகபுரம் நரசிங்கம்பட்டி குமால மருதுப்பட்டி மேற்கண்ட அனைத்தும் கண்டிப்பாக முரளிதரன் வகுப்புகள் அதாவது நம்ம வந்து படிக்கிறதே வெறும் ஒரு க ஒரு கதம் படிப்போம் படிப்பனோம்மே அப்படி படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த வருடமும் தேதியும் இயல்பாக மறந்து மறந்து போகும் அது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன்று அதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா வரும் இல்லைன்னா எழுதி பார்த்தா வரும் இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவத்தை கூட நீங்கள் ரிலேட் பண்ணி வைக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஷார்ட்கட் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு பயன் தராது நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பயன் தராது எக்ஸாம் போயிட்டு அதில் கரெக்டாக அந்த நேரத்தில் ஷார்ட் கட் மறந்து போச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ எழுதி பாருங்கள் இப்போ வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி நம்ம பேசணும் கஜலூர் நரசிம்ம ரெட்டி வந்து ஓப்பன் பண்ணதா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்து ரெண்டு பிப்ரவரி இருபத்தாறு இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியுமா மெட்ராஸ் நேட்டிவ் நான் மெட்ராஸ் கறந்தானே நம்மளாம் மெட்ராஸ் மாகாணம் தானே இப்போ தான் தமிழ்நாடு மாற்றிட்டாங்க என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபிஃப்டி பிப்ரவரி டுவெண்ட்டி செவனு அப்போ பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு முன்னாடி நாள் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்போ நான் மெட்ராஸ் முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு வருஷம் அதை மறந்துட முடியுமா மறக்க முடியாது ஸோ அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு அங்கே போய்டும் அதான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி அப்போ அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனாக சென்னை மாகாண சபை சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம எழுதிதான் படிக்க முடியுமே தவிர டைரெக்டாக ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து பெரிய மிஷன் ஆகிடும் நம்ம ரோப மாதிரி ஆகிடும் இதற்கு ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்து இடங்களிலுமே இந்த கல் திட்டைகள் கிடைத்துள்ளன மேற்கண்ட அனைத்தும் சரி கேள்வி எண் இருபத்தி ஏழு பின் வருணவற்றில் பெரியாரால் தொடங்கப்படாத நாளேடு எது திராவிட நாடு குடியரசு புரட்சி விடுதலை ரொம்ப ஈஸியான கொஷின் தான் உங்களுக்கு நான் என்ன கொஷின் கேட்க போகிறேன்னா இதிலேருந்து இந்த திராவிட நாடு இவர் எழுதுனது இல்லை யார் எழுதுனது அதாவது யார் உருவாக்கிய ஒரு நாளேடு ஆன்சர் கேள்வி நல்லா படிங்க பெரியாரால் தொடங்கப்படாத நாளேடு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அருள் பீனு ஆன்சர் பண்ணிட்டீங்க பாருங்கள் குடியரசு அவர் தான் உருவாக்குனது குடியரசு அப்படிங்கிறது அவர் உருவாக்கியதுதான் வெரி குட்

எப்பொழுது இந்தி வந்து பள்ளியில் கட்டாமாக்குனது முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விடுதலை வந்து நீதி உருவாக்கப்பட்டதா செக் பண்ணி பாருங்கப்பா அதில் பெரியார் கண்டிப்பாக பெரியாரோட பங்கு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒன்பது மார்க போலோ குறிப்பிடாதது கருத்து எது மார்கப்போலோ வந்து சொல்லாதது எதுன்னு கேட்குறாங்க உலகின் நக அழகிய பகுதி பாண்டிய பேரரசு பாண்டிய அரசு முத்துக்களை உற்பத்தி செய்கிறது உடன்கட்டை ஏறல் அரசர்களின் பலதார மனம் இது ரெண்டு ரெண்டை பற்றியும் பேசியிருக்காங்க மதுரை கல்வியில்லா நகரம் கல்வியில்லா நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி நைன் நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அவர் வந்து எழுதி வெளியிட்ட அந்த பத்திரிகைகளை பற்றி அந்த பத்திரிகை அந்த வருடத்தோடு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதுதான் தவறு மதுரை கல்வியில்லா நகரம் அப்படிங்கிறது தவறு மார்க்கல அதை பற்றி மென்ஷன் பண்ணலை எண் விற்பது எந்த நிகழ்வின் போது சுயமரியாதை இயக்கம் மற்றும் பொது உடைமை கட்சி ஆகியவை ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒப்புக்கொண்டன ஓல்டு புக் ஆர் நியூ சமச்சீர் புக் எது படிக்கணும் முதல்ல நீங்கள் நியூ புக் படிங்கப்பா சிக்ஸ்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நியூ புக் படிங்க அதன் பிறகு உங்களுக்கு ஓல்டு புக்கு படிங்க ஏன்னா நியூ புக் படிக்கும்போதே உங்களுக்கு மேக்சிமம் விஷயம் கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிக்கலாம் என்ன திட்டம் முற்பதுக்கு ஈரோடு திட்டம் முக்கியமான காரணம் ஈரோடு திட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு முப்பத்தி ஒன்று ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது பவர் இக்குரல் வெளிப்படுத்தும் கருத்து எது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஜன்றுபவர் விதி வலியது, உழைப்போர் விதியை வெல்வர் வெற்றியின் வலிமை இவற்றில் எதுவும் இல்லை உழைப்போர் விதியை வெல்வர் எஸ்எஸ்ஜிடி ஜாயின் பண்ணனும் பாரத் பரத் வீரா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பில் போயிட்டு தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும் அது மேலே தமிழ்னு போட்டிருக்கும் அதை பாருங்கள் ஃபேக்கல்டி கோடு அதாவது ப்ரமோஷனல் கோடுன்னு இருக்கும் அந்த கோடு அப்படிங்கிறதுல ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் காயின் அப்படின் இருக்கும் அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கான ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே உங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற டவுட் இருந்ததுன்னா என்னுடைய மெயில் ஐடி கேஏஎல்ஐசிஹெச்ஏர்ஏஎன் திஆர்ஏசி ரேஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் கேஏஎல்ஐ சிஹெச்ஆஆர்ன் டிஆ ஆர்ஏஇேஸ் அ ஜிமெயில் டாட் காம் முப்பத்தி இரண்டு பின்வருணவற்றுள் நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணங்கள் எது அல்லது எவை ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவை இழந்தது சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சி ஆங்கிலேய ஆதரவு கண்ணோட்டம் மேற்கண்ட அனைத்தும் ரெட் லெவன்த்து அட்வான்ஸு தமிழ் டீடெயில்டாக இருக்குமே சார் நீங்கள் தமிழை பொறுத்த வரையில் இலக்கியம் மற்றும் திருக்குறள் மட்டுமே படித்தால் போதுமானது முழுவதுமாக படிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது அது படித்தாலே போதும் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை குட் மார்னிங் பிரவீன் எஸ் எஸ் பிரவீன் தெரியும் பிரவீன் சொல்லுங்கள் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ மேற்கண்ட அனைத்துமே ஒரு முக்கியமான காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவை இழந்துட்டாங்க சுயமரியாதைக்கத்தினுடைய எழுச்சி ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் மேற்கண்ட அனைத்தும் கேள்வி எண் முப்பத்தி மூன்று யாருடைய காலத்தில் மதிய உணவு திட்டம் முதல் முதலில் பரிசோதிக்கப்பட்டது ரொம்ப முக்கியம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மதிய உணவு திட்டங்களை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிடுறோம் அது சத்துணவு மதிய உணவு திட்டனாலே காமராஜர்னு சொல்கிறோம் அவர் இந்தியாவில் சார் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் பின்பற்றியவர் ஆனால் அதுக்கு முன்னாடியே யார் இதை செஞ்சவங்க கட்சியை சார்ந்தவர்கள் எந்த ஏரியாவில் ப பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கட்சியை சார்ந்தவங்க எந்த ஏரியாவில் பண்ணாங்க எந்த ஏரியாவில் பண்ணாங்க அதான் உங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி கேள்வி எண் முப்பத்தி நான்கு பின் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க அல்லாதது எது ஆயிரம் விளக்கு பகுதி வெரி குட் இதனது ஆயிரம் விளக்கு பகுதி தௌசண்ட் லைட் ஏரியா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆயிரம் விளக்கு பகுதி சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க எது நோக்கம் இல்லை திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது அதனை உண்மையான ஆக்குதல் திராவிடர்களின் பண்பாட்டு தமிழ் பண்பாட்டை அவர்களுக்கு கற்பித்தல் பிராமணர் அல்லாத கோரிக்கைகளை ஆதரவாக பொது கருத்து உருவாக்குதல் மூட நம்பிக்கையை நடவடிக்கைகளை நீக்குதல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த எந்த காரணம் வந்து உங்களுக்கு இல்லை நோக்கம் இல்லை இவங்க இந்த பிராமணர் அல்லாதவன் கோரிக்கைக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் இல்லை முப்பத்தி அஞ்சு தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது எவரின் கூற்று யார் இப்படி சொன்னது தமிழ் அட்ராக்ட் மீ பட் திருக்குறள் புல்ஸ்மி தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது தமிழ் என்னை ஈர்த்தது இந்த கொஷின் மார்க் கமா மார்க் கொடுக்கல இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது டாக்டர் கிரால் தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ஆறு பெரியார் டேஷ் அவரின் புகழ்பெற்ற வாசகமான திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்பதை முடங்கினார் ஈரோடு திட்டம் சேலம் மாநாடு சென்னை அகில இந்திய பெண்கள் மாநாடு எழும்பூர் அணியில் திராவிட நாடு ஃபார் திராவிடன்ஸ் திராவிட நாடு திராவிடர்கள் பெரியார் எந்த ஒரு கருத்தில் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு சேலம் மாநாட்டில் முப்பத்தி ஏழு செய்க பொருளை செருக்கிருக்கும் எக்தனிர் கூறிய கூறியதில் கூறிய கூறியதில் இந்த குரட்பா வலியுறுத்துவது எது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறிய கூறியதில் பணம் பத்தும் செய்யும் செல்வமே நலம் பணமிருந்தால் பகைவனும் பணிவான் பணமென்றேல் வாழ்வில்லை பணம் இருந்தால் பகைவனும் பணிவான் அப்படிங்கிறதான் இந்த குரல் உணர்த்துவது கேள்வி எண் முப்பத்தி எட்டு ஆர்களி உலகத்து மட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று உடைமை இக்கூற்றை வழங்கிய நூல் எது உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை முப்பத்தி எட்டு கலித்தொகை திருக்குறள் முதுமொழி காஞ்சி புறநானூறு முதுமொழி காஞ்சி முப்பத்தி ஒன்பது அனைத்து ஏழைகளுக்குமான வீட்டு வசதி குடிசை மாற்று வாரியம் உருவாக்கம் மற்றும் அரிசி ஒரு ரூபாய் திட்டம் ஆகியவற்றை டேஷ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன காமராசர் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் எந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழ் நான் எடுக்கலப்பா தமிழ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட் எடுப்பேன் தமிழ் நான் எடுக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் அதை சொல்லி நான் புரிய வைக்கணும்ல ஒரு கிளாஸ் நான் எடுக்கணும்னா அதை எடுத்து புரி வைக்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியருக்கான ஒரு பண்பாக இருக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஸ்ட்ராட்டஜி கே இதெல்லாம் சொல்லி புரி வைக்க முடியும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் அண்ணா கஷ்டம் இல்லை நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதில் போகிறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை பற்றி நான் போட கேள்வி எண் நாற்பது கூற்று இளவரசர்கள் மாநில ஆளுநராக ஆக்கப்பட்டனர் யுவராஜாக்கள் காரணம் நிர்வாக பயிற்சிக்காக இவ்வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது சரியான குற்றை தேர்ந்தெடு இளவரசர்கள் மாநில ஆளுநராக ஆக்கப்பட்டனர் நிர்வாக பயிற்சிக்காக இவ்வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆம் ஏ என்பது சரிதான் ஆறானது ஏவை சரியான விளக்கத்தோடு குறிக்கிறது கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று பேச்சஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா பேச்சஸ் தேவைன்னு தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ரயில்வே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ கம்பைன்டு பேட்ச் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸு ஜிடி கான்ஸ்டபிள் தமிழ்நாடு மெகா தொகுப்பு ஆறு மாதம் அல்லது ஒரு வருட வேலிட்டியோட நாற்பத்தி ஒன்று அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணிரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணிரண்டே செல்வத்தை தேய்க்கும் படை அரசின் வீழ்ச்சிக்கான காரணமாக திருவள்ளுவர் காட்டும் காரணி எதுன்னு கேக்குறாங்க பகைவரின் படையாற்றல் எதிரிகளின் சூழ்ச்சி அரசின் அறிவின்மை அரசியல் இன்னலரும் மக்களின் கவலை இதை வந்து திருக்குறள் எந்த காரணியை காட்டுகிறார் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணிரண்டே செல்வத்தை தேய்க்கும் படை படைன்னு சொல்ல படை மாற்றின்னு போயிடுவாங்க ஆனால் படையாற்றல் கிடையாது ஆட்சியில் எண்ணலரும் மக்களின் கவலை ஆட்சியில் எண்ணலரும் மக்களின் கவலை கேள்வி நாற்பத்தி இரண்டு தென்னிந்தியாவில் முதல் பொதுவுடைமைவாதி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜே கேபி ஜானகி சிங்காரவேலர் ஜீவானந்தம் நல்லக்கண்ணு தெரியும் இந்தியாவிலே முதன் முதல்ல இந்த தொழிலாளர் தேதி அந்த ஒரு விழாவை வந்து லேபர்ஸ் டே தொழிலாளர் தினத்தை வந்து கொண்டாடியவர் சிங்காரவேளர் இவர் கூட உதவினர் யார் திருவிக்கா கம்யூனிசத்தினுடைய முன்னோடி இவரெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் சிங்கார வேலர் எண் நாற்பத்தி மூன்று இந்திய தொல்லியல் பொருட்களை பாதுகாக்கும் சட்டம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் எந்த சட்டம் இதுக்கு பொருந்தாது கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் பழங்கால பொருட்கள் மற்றும் கருவூலங்கள் சட்டம் இந்திய கலைப்பொருள் சட்டம் பழமை நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆர்கியாலஜிக்கல் குட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடான செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ரிலேட்டடான ஆக்ட் எது இல்லைன்னு கேட்குறாங்க எது சம்பந்தம் இல்லை புதையல் கரெக்டு பழங்கால பொருட்கள் கரெக்டு பழமை நினைவுகள் கரெக்டு இந்திய கலை பொருட்கள் சட்டம் கிடையாது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த சட்டம் இது கிடையாது நாற்பத்தி நான்கு என் புத்தகங்களை மொத்தமாக படித்தால் ஒருவர் தமிழின் சுவையை அறியலாம் என்று கூறியவர் யார் இஃப் ஒன் ரீட் மை ஆல் மை புக்ஸ் ஹீ கேன் நோ த ஃப்ளேவர் ஆஃப் தமிழ் இஸ் சேயிங் பை மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் நாற்பத்தி ஐந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் ஹூ இஸ் நவுன் எஸ் ஃபாதர் ஆஃப் பியூர் தமிழ் மூமெண்ட் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் யாரு அவரும் யாரு லைவ் வந்துடுங்கப்பா நிறைய பேர் வந்து லைவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் பழைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க லைவுக்கு வந்துடுங்க ப மறைமலை அடிகள் இதுவும் யார் தான் மறைமலை அடிகளார் நாற்பத்தி ஆறு எந்த ஒன்று திருவள்ளுவரின் விச் ஒன் இஸ் நாட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திருவள்ளுவர் அறம் பொருள் மோட்சம் இன்பம் நெத்திக்ஸ் வெல்த் முக்தி அண்டு ப்ளஷ மோட்சம் பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார் அவருடைய கருத்துக்கள் நாற்பத்தி ஏழு சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பிரம்மதேயம் நிபந்தம் பள்ளிச்சந்தம் வேளாண் வகை வேளாண்லாம் கிடையாது பிரம்மதேயமும் கிடையாது நிபந்தம் பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படும் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு பெரும் நூல்களான பெரிய புராணம் கம்பராமாயணமும் டேஷ் காலத்தன ஆகும் பல்லவர் பாண்டியர் சோழர் நாயக்கர் நாற்பத்தி எட்டு ரொம்ப ஈஸி தான் நாய்க்கர்லாம் கிடையாது கம்ப பெரிய புராணமும் யாருடைய காலத்தவை பல்லவர் பாண்டியர் சோழர் பல்லவரும் கிடையாது பாண்டியர் அல்லது சோழர் சோழர் காலத்தவை நாற்பத்தி ஒன்பது ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார் மனோன்மணியம் சுந்தரனார் பாரதியார் நாமக்கல் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார் ஸோ பெண்களை பற்றி வரும்போது என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பாரதியார் ஒரு நபர் முக்கியமான நபர் வெற்றிகரமாக நாம் ஐம்பதாவது கேள்வி நூறு கேள்வியில் ஐம்பதாவது கேள்வி வந்துட்டோம் பாதி முடிக்க போகிறோம் கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளை தேர்ந்தெடு லெவ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்ட தமிழர்கள் யார்னு கேட்குறாங்க வீரராகவாச்சாரி சிவசாமி மாதவராவ் எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் யாரெல்லாம் புரட்சிகர தேசியவாதிகள் அதாவது மாட்ரேஸ் மாட்ரேட்ஸு எக்ஸ்ட்ரமிஸ்ட் மிதவாதி தீவிரவாதி இல்லாமல் இவங்க புரட்சிகரவாதி யாருன்னு கேட்குறாங்க வெற்றிகரமாக நம்ம ஐம்பதாவது கேள்வியில் இருக்கிறோம் ஆன்சர் எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் விவிஎஸ் ஐயர்ன்னு சொல்லுவாங்க அது சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் விவி சுப்பிரமணியனான்னு கொடுத்துருக்கான் விவிஎஸ் ஐயர்ன்னு சொல்லுவோம்ல இவர் தான் போய் என்ன பண்ணியிருப்பார் லண்டன் ஸ்கூல் லண்டனில் வந்து இந்த ஹவுஸ் லண்டன் ஹவுஸில் போய் என்ன பண்ணியிருப்பார் துப்பாக்கி சொல்றது இந்த குண்டு எல்லாம் கற்றுட்டு வருவாங்க கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியான அமைப்பை தேர்வுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நீலகண்ட பிரம்மச்சாரி வேறு சிலரும் அந்த அமைப்பை துவங்கினர் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை உணர்த்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க வாஞ்சிநாதனி அமைப்பில் உள்ளுணர்வோடு தூண்டப்பட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆசையை சொட்டு கொண்டார் பாரத் மேலா கிடையாது ஹெச்ஆர்ஏ கிடையாது அபினவ் பாரத் பாரத மாதா சங்கம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அபினவ் பாரதம் கிடையாது பாரத மாதா சங்கம் கேள்வி எண் ஐம்பத்தி இரண்டு ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் இவ்விரு குரல்களில் வலியுறுத்தப்படும் கருத்து எது யாவுல மற்றொன்று ஊழையம் ஒப்பக்கம் காண்பர் விதியே இறுதியானது முயன்றால் முடியாதது எதுவும் என்று இரண்டும் தொடர்பற்றன இவற்றில் எதுவும் இல்லை நன் ஆஃப் தீஸ் யாவுல மற்றொன்று ஊழையும் உப்பக்கம் காண்பர் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை கேள்வி என் ஐம்பத்தி மூன்று கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் இருந்து சரியான நபரை தேர்ந்தெடு அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் பெட்டியலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யார் அவர் விடுதலை பெற இந்தியாய் எப்படி துயரவுற்றது ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருப்பாங்க இந்தியா ஒரு தேசியம் என்னும் இரண்டு புத்தகங்களை இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதுனது யார் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதிநவீன வசதியுடன் கூடிய ஏசி இதில் இருக்கக்கூடிய கோச்சில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் போகிறத விட ஃப்ரீயாக மாட்டு வண்டியில் போகிறது நல்லது தான் அப்படின்னு சொன்னது யார் அன்னி பெசெண்ட் ஐம்பத்தி நான்கு ஜஸ்டிஸ் திராவிடன் மற்றும் ஆந்திர பிரகாசிகா ஆகிய எந்த அமைப்பின் செய்தித்தாள்கள் சென்னை வாழ் மக்கள் தப்பு சென்னை மகாஜன சங்கம் தப்பு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பா திராவிடர் கழகமா ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாசிகா ஐம்பத்தி நான்கு இதற்கான விடை தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஐம்பத்தி ஐந்து வால்மீகி காவியத்தின் தமிழ் தமிழ்படி நூல் எது விச் இஸ் தமிழ் எபிக் லிட்ரேச்சர் literature பை வால்மீகி துளசி ராமாயணம் சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் ஐம்பத்தி அஞ்சு வால்மீகி காவியத்தின் தமிழ் வடி உள்ளது ரொம்ப ஈஸி தான் கம்ப ராமாயணம் வெரி குட் கேள்வி ஐம்பத்தி ஆறு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சங்ககாலம் தொழிற்குழு அடிப்படையிலானது சங்ககால மக்களிடையே சமத்துவமின்மை இல்லை சங்ககால மக்கள் அறநெறியை புறக்கணித்தனர் செல்வ பெருக்கம் சங்ககால மக்களிடையே வரம்புக்குட்பட்டிருந்தது சங்ககாலத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு சங்ககாலம் தொழிற்குழு அடிப்படையில் உருவானது கரெக்டு தான் ஜோதி ஹாய்ங்க சங்ககால மக்களிடையே சமத்துவமின்மை இல்லை சங்ககால மக்கள் அறநெறியை புறக்கணித்தனர் செல்வ பெருக்கம் சங்ககால வரம்பு வரம்புக்குட்பட்டிருந்தது சரி ரெண்டு மூணு இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா சொல்லலாம் ரெண்டு மூணு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஒன்று நாலு எங்கே வருது பாருங்கள் டீ தான் வருது சாப்பாடு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதில் மக்களிடையே சமத்துவமின்மை இல்லை அப்படிங்கிறது இருந்திருக்குது அறநெறிய புறக்கணித்தர் அப்படிங்கிறது கிடையாது கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குறள் காட்டும் ஒரு பொருள் சொற்களம் எது தீக்காயம் ஆறும் ஆறாது புன் வடு இவற்றில் எதுவும் இல்லை இக்குரல் காட்டும் இரு ஒரு பொருள் சொற்களம் எதுங்குகிற தூய் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படுனா தீக்காயமா ஆறும் ஆறாதே புன் வடு இவற்றில் எதுவும் இல்லை புன் மற்றும் வடு வடு ரெண்டுமே ஒரு பொருள் தரக்கூடிய இரு சொற்கள் ஐம்பத்தி எட்டு மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக இதில் ஒரு முக்கியமான சீர்திருத்தம் மான்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலுடைய முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது அதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வருது அதில் யார் சிஎம் அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூறு வருஷம் ஆகுதுன்னு நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க நூற்றாண்டு விடா எடுக்கப்பட்டது நியாபகம் இருக்குங்களா இப்போ நடந்தது பாருங்கள் விடா ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் ஏ சுப்ராயலு ஐம்பத்தி ஒன்பது ஒத்த தருவோன் ஒத்த தருவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒத்ததரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் இக்குரலில் பயிலும் அதிகாரம் எதுன்னு கேட்குறான் எந்த அதிகாரத்தில் இது வருதுன்னு கேட்குறாங்க நட்பு ஒப்புரவறுதல் அறிவுடைமை இவற்றில் எதுவும் இல்லை ஐம்பத்தி ஒன்பது ஒப்புரவரிதல் வரிதல் டியூட்டி ஆஃப் சொசைட்டி அறுபது இவர் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் மக்கள் இவரை ரோசாப்பு துறை என்று அழைத்தனர் மதுரை தொழிற்சாலை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியதற்காக ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார் இவர் மதுரை தன்னாட்சியகத்தில் முக்கிய பங்கு வகித்தார் பிள்ளை ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் கே குமார் முகமது அப்துல் ரஹ்மான் ரோசாபுதுரை புதுரையாரு ஜார்ஜ் ஜோசப் ரயில்வே குரூப் ஃபோருக்கான வகுப்புகள் மற்றும் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான வகுப்புகள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்இஜிஎல் சிஹெச்எஸ்எல் ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நம்ம இருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த பேச்சஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் என்டையராக தமிழ்நாடு மெகா பேக் அல்லது ஆறு மாதம் ஒரு மா ஒரு வருடத்திற்கான வகுப்புகள் இருக்கிறது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மேக்சிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எண் அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையம் எது கிளாபத் மூமெண்ட் நடந்தது இல்லையா தமிழ்நாட்டில் அது எந்த பகுதியில் நடந்தது முக்கியமானது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆம்பூர் வாணியம்பாடி காயல்பட்டினம் கீழக்கரை ஏன்னா கிளாபத் அப்படிங்கிறது எந்த மாதிரியான இயக்கம்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன்னா அதுவே ஆன்சர் ஆகிடும் இஸ்லாமியர்கள் அதிகளவில் பங்கெடுத்த ஒரு இயக்கம் இல்லையா அதனுடைய முக்கியமான மையம் எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆம்பூர் வாணியம்பாடி தான் ஸோ வாணியம்பாடி என்பது சரியான விடை வாணியம்பாடி என்பது சரியான விடை அறுபத்தி இரண்டு தமிழ்நாட்டில் டேஷ் என்று கிளாபத்தினால் கடைபிடிக்கப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி தான் ஆனால் ஆப்ஷன் இல்லாமல் நைன்டீன் டுவெண்ட்டி கொடுத்துட்டான் ஏப்ரல் மாதம் ஆப்ஷனில் ரெண்டு ஏப்ரல் மாதம் இருக்குது ஏப்ரல் பதினேழா பத்தொம்போதா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் ஏப்ரல் பதினேழு என்பது சரி ஸோ பி அப்படிங்கிறது தான் கரெக்டு அறுபத்தி மூணு தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயம் கருவறை சுவற்றில் எவ்விளங்கிய எவ்விலக்கியம் சாரி எவ்விலக்கிய நிகழ்வுகள் சிறப்புகளாக பொறிக்கப்பட்டுள்ளன அதாவது தாராசுரம் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலுடைய கருவறை சுத்தில் எந்த ஒரு இலக்கியம் வந்து அதனுடைய சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க கம்பராமாயணம் கந்த புராணம் மகாபாரதம் பெரிய புராணம் ஐராசுரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் தாராசுரம் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் பெரிய புராணம் அறுபத்தி நான்கு டேஷ் சேர்ந்தாரை டேஷ் சேர்ந்தாறை கொல்லி இனமென்னும் ஏமாப்புனையை சுடும் இந்த குரலில் டேஷ் பண்பினை வெளிப்படுத்துகிறது எதன் எந்த பண்போட வெளிப்படுத்துறாங்க ஏம புனையை சுடும் பகைவரை சேர்ந்தாரையா உறவினர் சேர்ந்தாரையா சினத்தை சேர்ந்தாரையா எதுவும் இல்லையா எதுவும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது அறுபத்தி நான்கு பகைவர் சேர்ந்தாரை உறவினர் சேர்ந்தாரை கிடையாது பகைவர் ஆர் சினம் சினம் என்பது சரியான விடை எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸ் எப்ப நடக்கும்னா டெய்லி ஈவினிங்ல கிளாஸ் போயிட்டு லைவ் கிளாஸஸ் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் கிளாஸ் ஈவினிங் ஃபைவ் டு எய்ட் போயிட்டு இருக்குது ஈவினிங் அறுபத்தி அஞ்சு கீழடியின் கீரல்கள் அல்லது குறியீடுகள் எந்த நாகரிகத்தோடு ஒத்துள்ளன சுமேரியன் சிந்துவெளி நைல் மஞ்சள் நதி நைல் நதி மஞ்சள் நதிலாம் கிடையாது சுமேரியன்னா சிந்துவா கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த குறியீடுகள் சிம்பிள்ஸ்லாம் சிமிலர் டு டேஸ் சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒத்துள்ளது கேள்வி எண் அறுபத்தி ஆறு முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் ஷர்மிலி வேர்ட்ஸ் பிக் லெட்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைங்க அறுபத்தி ஆறு யாகூப் ஹாசன் யாகூப் ஹாசன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது எது நடைபெறவில்லை கள்ளுக்கடை மறியல் குற்றப்பரம்பரை சமூக சட்டத்திற்கு எதிரான கிளர்ச்சி காவல் நிலையம் தாக்கப்படுதல் வரிகுடா இயக்கம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது எது நடைபெறவில்லைன்னு கேட்குறாங்க அறுபத்தி ஏழு பிரகதீஷ் சார் டிஎன்பிசி மறுபடியும் பிளானை ரிலீஸ் பண்ண போகிறாங்க எதுக்கு சார் டைரக்டாக எக்ஸாம் வச்சிடலாம்ல கரெக்ட் தான் பிரகதீஷ் பட் அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் படி தான் அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது எது எப்படியோ கூடிய விரைவில் தேர்வுகள் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நாம் அதுக்கு தயார்படுத்தி போனோம்ல எவ்வளோ தான் எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிறோமோ அவ்வளோ நல்லது தேர்வுகளை நம்ம வெற்றி அடைவதற்கு காவல் நிலையம் தாக்கப்பட்டது இது நடைபெறவில்லை அந்த ஒத்துழைமை இயக்கத்தின் போது அந்த காலகட்டத்தில் இது நடக்கல அறுபத்தி எட்டு பின்வரும் தமிழ்நாட்டு அரசர்களின் மரபு வழிபட்ட படைப்பிரிவுகளில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ட்ரெடிஷ்னல் ரெஜிமெண்ட் நாட் கேட்குறாங்க காலாட்படை குதிரைப்படை யானைப்படை கப்பற்படை அறுபத்தி எட்டு தமிழ் கிங்ஸ் அவங்களுடைய மரபு வழிபட்ட படைப்பிரிவுகளில் அல்லாதது எது சொல்லுங்க பையனா ஸ்ரீராம் சொல்லுங்க காலாட்படை குதிரைப்படை யானைப்படை கப்பற்படை கப்பற்படையினுடைய மரபு வழிபட்ட படைகளுள் அல்லாதது ஒன்று என நம்ம காலங்காலமாக பய படைப்பற்றி நம்ம படையை பின்பற்றி வருவது காலாட்படை யானைப்படை குதிரைப்படை தான் அறுபத்தி ஒன்பது சோழர்களின் நீர்ப்பாசன முறை நாட்டை வளமாக்கியது சோழ மண்டலம் முழுக்க சாகுபடி நடைபெற்றது அதனால் தஞ்சை டெல்டா டெல்டா தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழ்கிறது அறுபத்தி ஒன்பது சோழர்களின் நீர்ப்பாசன முறை நாட்டை வளமாக்கியது கரெக்ட் சோழ மண்டலம் முழுக்க சாகுபடி நடைபெற்றது கரெக்டு தஞ்சை டெல்டா பகுதி தமிழகத்தை நெற்களஞ்சமாக திகழ்கிறது கரெக்ட் இரண்டும் சரி கேள்வி எண் எழுபது தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர் யார் யார் சீனிவாசனார் சத்தியமூர்த்தி கஸ்தூரி ரங்கன் எம்ஏ அன்சாரி ராஜாஜி கஸ்தூரி ரங்கன் சத்தியமூர்த்தி எம்ஏ அன்சாரி சத்தியமூர்த்தி வரணும் இதில் வராருன்னு யாருன்னு பாருங்கள் ஏவா பியா சாரி டிஆ ஏவா டியா சத்தியமூர்த்தி வரணும் கண்டிப்பாக சத்தியமூர்த்தி வரணும் ஏன்னா அவர் தான் வந்து முக்கியமான நபர் தமிழ்நாட்டில் சுயராஜ கட்சி சீனிவாசனார் கஸ்தூரி சாரி சீனிவாசனார் சத்தியமூர்த்தி என்பது சரி ஸ்ரீராம் நீங்கள் டிஎன்பிசி தேர்வில் நீங்கள் வந்து டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டிப்ளமா படிச்சுருக்கீங்க அப்படி இல்லைன்னா டென் ப்ளஸ் டிப்ளமா படிச்சுருக்கீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரை படித்தாலே நீங்கள் எதை எழுதுறாங்கன்னா குரூப் ஃபோர் எழுதுலாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவான தாட்டு அதெல்லாம் தூக்கி போடுங்க கட்டாயம் உங்களால் தேர்வு பாஸ் பண்ண முடியும் குரூப் ஃபோர் தேர்வுக்கு படிங்க நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க நூறு போஸ்டிங்கில் நாலு போஸ்டிங் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்லும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க படிங்க ஜோதி குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேள்வி எண் எழுபத்தி ஒன்று அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல இக்குறளில் எந்த தலைப்பின் கீழ் திருவள்ளுவர் இந்த குரலை வந்து வச்சிருக்கிறாருன்னு கேட்குறாங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை இல்வாழ்க்கை மட்கட்பேறு அறன் வலியுறு வலியுறுத்தல் அன்புடைமை இல்வாழ்க்கை கிடையாது அறத்தை பற்றி பேசுகிறாரு மக்கள் பெரும் கிடையாது அன்புடைமையும் கிடையாது ஸோ அரண்வழி வலியுறுத்தல் அரண்வழி வலியுறுத்தல் என்பது சரியானது கேள்வி எண் எழுபத்தி இரண்டு சென்னை சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் இருபத்தி ஏழில் இங்கிலாந்தில் முடிவு பண்ணியிருப்பாங்க இருபத்தி எட்டில் அவர் இந்தியாவுக்கு வருவார் இருபத்தி ஒம்போதில் அவர் தமிழ்நாட்டுக்கு வருவார் முப்பதில் ரிட்டன் பிரிட்டன் போயிடுவார் இங்கிலாந்தில் சொல்லிடுவார் இதனுடைய தொடர்ச்சியாக நடக்கும் மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடக்கும் இதில் என்ன பண்ணியிருப்பார் இரண்டாவது வட்டமேசை மாநாடு மட்டும் மகாத்மா காந்தி பங்கெடுத்திருப்பார் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கெடுத்த ஒரே கூட்டம் இரண்டாவது கூட்டம் மூன்று கூட்டங்களிலும் பங்கெடுத்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இரண்டு கூட்டங்களில் பங்கெடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசனார் இந்த ரெண்டாவது கூட்டத்தில் தலைமை தாங்கி நடத்துறதுக்கு மகாத்மா காந்தி போகிறதுக்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்தியர்வின் ஒப்பந்தம் எழுபத்தி இரண்டு யார் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி அவர்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஃபஸ்ட்டு பே பண்ணுற அமௌண்ட் ஓகேவா இல்லை மந்த்லி ஃபீஸ் பரத் வீரா ஒன் டைம் பே ஃபீஸ் பே பண்ணால் போதுங்க மந்த்லி மந்த்லி பே பண்ணுறதில்ல பத் நீ வந்து அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கட்டினாலே போதும் அவ்வளோதான் டென் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் தேர்ட்டி செவன் தான் இருக்குது அதான் கேட்டேன் சார் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குன்னா புரியல நீங்கள் டென்த்து பாஸ் இல்லை நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிட்டீங்களா எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆன்லைன் சொல்லணுமா புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா புரியல அஜித் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ஆன்லைனில் தான் நடக்குது எல்லா எக்ஸாமுமே ஓகே கேள்வி எழுபத்தி மூன்று சோழ பாண்டிய மன்னர்கள் சிவபக்தியினால் பல கோயில்களை கட்டினர் கோயில் கல்வி கலை பண்பாட்டு மையங்களாக விளங்கவில்லை இரண்டும் சரி எது தவறுன்னு சொல்லுங்க எது சரி எது தவறுன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஒன்னு சரி இரண்டு தவறு ஒன்று சரி இரண்டு தவறு எழுபத்தி நான்கு தென்னிந்திய ஓவிய நூலான தட்சிண சித்திரம் யாருடைய காலத்தில் தொ தொகுக்கப்பட்டது முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் நந்திவர்மன் ராஜசிம்மன் தென்னிந்திய ஓவிய நூலான தக்ஷிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன் சாரி மகேந்திரன் முதலாம் மகேந்திரன் எழுபத்தி அஞ்சு உப்புச் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் சூப்பரான கொஸ்டின் அடிக்கடி இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கப்பா இப்போ வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏயில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கணேஷ் ஜிடி கான்ஸ்டபிள் பொறுத்தவரையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதாவது எம்டிஎஸ்ஸு சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ஜிடி கான்ஸ்டபிள் எல்லா எக்ஸாமும் ஒன்லி இன் இங்கிலீஷு அண்டு ஹிந்தி வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இருக்காது வேறு எந்த லாங்குவேஜ்லையும் இருக்காது எழுபத்தி ஐந்து ருக்மணி லக்ஷ்மிபதி வெற்றிகரமான நம்ம மூன்றில் ஒரு பங்கு வினாக்களை முடித்துவிட்டோம் எஞ்சிய இருபத்தைந்து கேள்விகளை அடுத்து நம்ம பார்க்கலாம் கேள்வி எண் எழுபத்தி ஆறு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக சிறையில் மரணமடைந்த இரு போராட்டக்காரர்கள் யார் வைத்தியநாதர் கோபால்சாமி தாளமுத்து நடராசன் வைத்தியநாதர் தாளமுத்து நடராசன் கோபால்சாமி இதை நம்ம அப்படியே டக்குன்னு ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கணும் தாளமுத்து நடராசன் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை தாளமுத்து நடராசன் என்பது இதற்கு சரியான விடை எழுபத்தி ஏழு தி இந்து செய்தித்தாள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு தி இந்து ஸோ நம்ம டெலிகிராமில் என்னேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் தி இந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இந்து தமிழ் திசை அடுத்தது தினமணி இதனுடைய மூன்றோட பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராமில் எண்ணிலிருந்து போட போகிறோம் இன்றைக்கி நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் இனிமேல் டெய்லி நம்ம டெலகிராமில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக தி இந்து இந்து தமிழ் திசை தினமணி மூணு பேப்பரும் அதில் வந்து வெளியிடப்படும் பிடிஎஃப் வடிவில் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை டெய்லி டவுன்லோட் பண்ணி படிக்கணும் சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் உட்காராதீங்க படிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கரெக்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம செய்தித்தாள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு கம்பன் தன் காவியத்தில் பெரிதும் போற்றிய பண்பு எது கற்பு சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் கம்பன் எதை பற்றி பேசியிருப்பார் ரெட் ஷில் எதை சொல்கிறீங்கப்பா புக்கில் ராங் கரெக்ட் ஆன்சர் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எதை சொல்கிறீங்க எதை சொல்கிறீங்கப்பா டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் சார் பட் நான் ஒரு லோக்கோமேட்டிவ் ஹேண்டிகேப்ட் அதன் தேர்ட்டி பர்சன்ட் தான் ஓ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறீங்களா ஓகே 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 புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் தான் எழுத முடியுங்க அதை தாண்டி டிஎன்பிசியில் டென்த்து குவாலிஃபிகேஷனில் வேறு எதுவும் வரலீங்க ஒருவேளை ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனில் புதுசாக நோட்டிஃபிகேஷன் குரூப் த்ரீ கொடுத்துருந்தானா நம்ம அதை நம்ம பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் இது வரைக்கும் தெரில நீங்கள் தொடர்ச்சியாக டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகுங்க வெரி குட் மார்னிங் பிளாக் பேன்த்தர் கருப்பை பற்றி பேசுகிறாரா சமத்துவத்தை பற்றி கிடையாது சுதந்திரத்தை பற்றி கிடையாது கருப்பு சகோதரத்துவம் அப்படின்னா சகோதரத்துவம் என்பது சரி ஃப்ரெட்டர்னிட்டி சுதேசி மித்ரானா சரி 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 இல்ல திடீர்னு நீங்க எண்பத்தி எட்டு எண்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான் யோசிக்கிறேன் அதாவது எங்கெங்க எண்பத்தி ரெண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எண் எழுபத்தி ஒன்பது சென்னை மகாஜன சபை டேஷால் டேஷ் ஆல் துவங்கப்பட்டது யார் யாரால எந்த வருஷம் துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க என்னுடைய டெலிகிராம் ஐடி கேடபிள்யூ எல்ஐ சிஹெச் ஏஆர்ஏஎன் அண்டர் ஸ்கோர் ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோ தேவைப்படுறவங்க இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நம்ம ஏற்கனவே நிறைய பிடிஎஃப் போட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் போய்ட்டு பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது அதில் கிடைக்கும் இன்றிலிருந்து தினசரி நாளிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்படும் பிடிஎஃப் ஓடிவில் சென்னை மகாஜன சபை எம்எம்எஸ் சென்னை மகாஜன சபை நான் இரண்டுமே சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் அது தெரிஞ்சாலே போதும் ஆன்சர் சொல்லிடலாம் வீரராகச்சாரி அனந்த சார்லு சி கேள்வி எண் எண்பது தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தமிழர்களுடன் தொடர்பில் உள்ள மிகப்பெரிய சந்தை எது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இதில் நான் பொள்ளாச்சி சந்தையை பார்த்தது கிடையாது கோயம்புத்தூர் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது கிடையாது ஒட்டரமும் கேள்விப்பட்டேன் பார்த்தது கிடையாது ஆனால் இதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் நேராக பார்த்துருக்குறேன் அந்த பகுதியில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஆன்சர் போச்சம்பள்ளி தருமபுரியிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்குது போச்சம்பள்ளி ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா குரூப் டி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான புதிய வகுப்புகள் ஆகஸ்ட் இருபத்தி மூணில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் எம்டிஎஸ்கான வகுப்புகள் போன வாரம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொமோஷனல் கோடுன்னு கேட்கும் அந்த கோடு அப்படிங்குறதுல ஒய் இரநூத்தி அறுபத்தி ரெண்டை பயன்படுத்துங்க ஒய் டூ சிக்ஸ் டூ தனித்தனியாக ஒரு ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணுறது போல் நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக கிடைக்கும் ஒரு ஆண்டுக்கு நாம் எடுக்கக்கூடிய டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே மற்றும் அனைத்து தேர்வுகளும் டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் கேள்வி எண் எண்பத்தி ஒன்று அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது திருவள்ளுவர் இந்த கருத்தில் வந்து எந்த விளைவுகள் பற்றி பேசுகிறார் அன்பும் அரணுமா நலமும் செல்வமுமா வாழ்வின் பண்பும் பயனுமா இவற்றில் எதுவும் இல்லை என்பதா டெலகிராம் லிங்க் தான்ப்பா கேஏஏஎல்ஐ சிஹெச்ஏஆர்ஏஎன் அண்டர் ஸ்கோர் SCHOYL ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோ இதை நீங்கள் போய் டெலிகிராமில் சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சர்ச் அதை கொடுங்க வரும் என்னோடய ஃபோட்டோட என்னோடய அந்த லிங்க் வரும் அதில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் சம்திங் இருப்பாங்க பாருங்கள் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் அப்போ நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நான் தருமபுரிலேருந்து திருப்பத்தூர் போவேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதனால் அந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் மாவட்டம்லாம் சொல்லவே இல்லையே எண்பத்தி ஒன்று இல்வாழ்க்கையின் நல்ல விளைவுகள் எதுன்னு சொல்கிறாரு எண்பத்தி ஒன்று பண்பும் பயனும் ஏன்னா இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுதான் நிறைய பேர் அன்பும் மரணம்னு நினச்சிக்குவாங்க கிடையாது இல்வாழ்க்கைக்கு அவர் சொல்கிறது பண்பும் பயனும் அதுன்னு தான் சொல்லியிருக்கார் எண்பத்தி இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு பம்பாய் கல்கத்தா மெட்ராஸ் ஸோ இதில் வந்து முதல் முஸ்லீம் யார் அவர் ஆன்சர் சென்னை ஆயிரம் விளக்கு தௌசண்ட் லைன் சொல்லலாம் அல்லது மக்கீஸ் கார்டன் மக்கீஸ் தோட்டம்னு சொல்லலாம் முதல் வெட்ட வெளியில் நடந்த மாநாடு இது முதல் வெட்ட வெளியில் நடந்த மாநாடு ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல தவறு எதுவும் இல்லை தவறு ஒன்றும் இல்லை பக்ருதீன் தியாப்ஜி தியாப்ஜி அப்படிங்கிறவர் தான் யாரு முதல் இஸ்லாமிய தலைவர் மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கீஸ் தோட்டம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு பேர் பங்கெடுத்திருப்பாங்களா இல்லை ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு சாரி எண்பத்தி மூணு பின்வருநாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தின் பகுதிகளாக இருந்தவை எவை தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும் ஆந்திரா கண்டிப்பாக இருக்கும் கர்நாடகா கேரளா ஒடியா மகாராஷ்டிராலாம் ஏன் வருது மகாராஷ்டிரா வராது கேரளா ஒடியா எண்பத்தி மூன்று ஏவும் கிடையாது கேரளா கூட கேரளாவும் ஒடியாகவும் வருதா இல்லை வரும் கேரளாவோட நின்று போதா இதற்கான விடை கேரளா ஒடிசாவின் ஒரு சில பகுதிகள் சி என்பது சரியானது கேள்வி எண் எண்பத்தி நான்கு டேஷ் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெற்றார் ஈரோடு கூட்டத்தில் அல்லது சேலம் சென்னை அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் சென்னை எழும்பூரில் எண்பத்தி நான்கு சென்னை அகில இந்திய பெண்கள் மாடு கரெக்டு தான் யார் கொடுத்தாங்க இந்த பட்டம் இதுதான் பெரிய ஒரு தௌசண்ட் டாலர் கொஸ்டின்ஸ் யார் அவங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க தான் பெரிய பிரச்சனையே இல்லை யார் கொடுத்தாங்க ஏன்னா ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி கொடுக்குறான் பழைய புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கான் புது புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கான் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றில் ராமலிங்க அடிகளார் படைப்புகளில் அல்லாதது எது திருவருட்பா அவர் எழுதுனது தான் அவர் எழுதாதது எதுன்னு கேட்குறாங்க அல்லத்திரட்டு அம்மானை சின்மய தீபிகை ஒழிவில் ஒடுக்கம் சென்னையில் நடந்த கூட்டம் தான் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கரெக்டு தான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு ஒரு சாரார் வந்து இதில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தர்மாம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாலார் ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா நீலாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரிய குழப்பமாகவே போயிட்டுருக்குது இதில் யாராக இருக்கும் அப்படிங்கிறது இதில் யாராக வந்து இதில் குறிக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியலை அது ஒரு புது புக்கில் பார்த்திங்கன்னா நீலாம்பகையன் கொடுத்துட்டாங்க பழைய புக்கில் தர்மாம்பாலும் கொடுத்துக்கிறாங்க ஒரு தர்மாம்பால் கூட்டத்துக்கு தலைமை தாங்குனாங்களோ இவங்க தான் அந்த விருதை கொடுத்தாங்க நீலாம்பிகை கொடுத்தாங்களோ இது ஒரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சின்மய தீபிகை ஒடிவில் ஒடுக்கம் இதெல்லாம் இவர் எழுதுனது எழுதாது அல்லத்திரட்டு அம்மானை யார் எழுதியது அல்லத்திரட்டு அம்மானை யார் எழுதியது யாருடைய படைப்பு எண்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு தமிழ்நாட்டு புதைப்பொருள் ஆய்வுகளில் கிடைத்த அந்நிய நாட்டு நாணயங்கள் பெரிதும் டேஷ் சங்ககால வரலாற்றுக்கு துணை செய்கின்றன களப்பிற காலத்துடன் தொடர்புடையவை பல்லவர் ஆட்சியின் மாட்சிமையை பேசுவன அனைத்தும் தவறுன்னு சொல்லிட்டான் எண்பத்தி ஆறுக்கு என்ன விடையாக இருக்கலாம் வைகுந்த சுவாமிகள் கரெக்ட் வைகுந்த சுவாமிகள் தர்மாம்பால் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா நான் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா இது பெரிய ஒரு சர்ச்சைக்கு உண்டான கேள்வி இது நீங்கள் எடுத்து பாருங்களேன் நியூ டென்த்து புக்கில் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் நீலாம்பிகைன்னு கொடுத்துக்கறான் நீலாம்பிகை யாரு திருவிக்காவுடைய பொண்ணா மறைமலை அடிக்கலாம் திருவிக்காவோ ஐயோ டக்குன்னு மறந்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கன்ஃபியூஷன் வந்துடும் அவங்க தான் இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறான் நம்ம அதனால் நம்ம ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது வெரிகுட் இதை வந்து சொன்னது யாருன்னா வைகுந்த சுவாமிகள் வைகுந்த சுவாமிகள் தான் கரெக்டு எண்பத்தி ஆறுக்கு சங்ககால வரலாற்றுக்கு துணை செய்கின்றன அப்படின்றது தான் கரெக்டு எண்பத்தி ஏழு வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் மிகுதியும் கிடைக்கப்பட்ட ஆய்வக பகுதி அகழ்வாய்வு பகுதி எது பல்லாவரம் பையம்பள்ளி கொடுமணல் செங்கற்பட்டு எண்பத்தி ஏழு வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகளை மிகுதியாக எந்த பகுதியில் கிடைக்க மறைமலை அருகில் கரெக்ட் 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 அதான் தான் இல்ல டக்குனு திருவிக்க ஞாபகம் வந்துருச்சு மறைமலை தான் கரெக்ட் தான் ஓகே எந்த பகுதியில் புதிய கற்கால கருவிகள் கடைபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டது எண்பத்தி ஏழு ஆன்சர் பையம்பள்ளி சேலம் பையம்பள்ளி சேலம் எண்பத்தி எட்டு வைகுந்தசாமிகள் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன வைகுந்த சுவாமிகள் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன மடாலயங்கள் தர்மசாலைகள் நிழல் தாங்கள் துவையல் பந்தி எண்பத்தி எட்டு யாராவது பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க திடீர்னு இங்கே பக்கத்தில் ஒரு டெத்து போல் இருக்குது அதனால் சவுண்டு பயங்கரமாக இருந்தது பட்டாசுலாம் வெடித்தாங்க அதனால தான் நான் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா பரவாயில்ல பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தது ரொம்ப நன்றி இந்த இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி நன்றி பையம்பள்ளி வேலூர் தான் இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க இல்லை சேலம்னு கொடுத்துருக்குறாங்க தவறு தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சிவகங்கை பகுதியில் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆங்கிலேயர் எதிர்த்தவர் யார் சிவகங்கை பகுதியில் சேர்ந்தவங்க வேடுநாச்சியார் தொண்ணூற்றி ஒன்று பின்வரும் எந்த பேரரசில் பாளையக்காரர் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருந்தது நாயக்கர் பல்லவர் சோழர் பாண்டியர் தொண்ணூற்றி ஒன்று பெண்ணுரையின் பேரரசில் பாளையக்காரர் மொழி தொடர்ந்து நடைமுறையில் இருந்ததுன்னு கேட்குறாங்க எஸ் சங்கீதா எனக்கு புரியுதுங்க இது இந்த மாதிரி கேள்விகள் விடை தெரியாத கேள்விகள் நிறைய உள்ளது நாம் வந்து டிஎன்பிசி போர்டு இல்லை நான் எதுக்குமே அதாவது நல்லா தெரிஞ்சது ஆன்சர் சொல்ல முடியும் இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிறது பயாஸில் இருக்கிறது நாம் ஆன்சர் பண்ண முடியாது நாயக்கர் ஆட்சி காலத்தில் தொண்ணூற்றி இரண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பசுமை மாறா நினைவுகளாக உள்ளவை அல்லது உள்ளன எது அவை இல்லம் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவமனை மேற்கண்ட அனைத்தும் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்களால் உருவாக்கப்பட்டது அவை இல்லம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை குழந்தைகள் மல க நல மருத்துவமனை மேற்கண்ட அனைத்தும் கேள்வி எண் தொண்ணூற்றி மூன்று வடக்கு திருத்தணியை தமிழ்நாட்டிற்கு மீட்டெடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அல்லது முன்னோடி யார் மாப்போ சி மங்களங்கிடார் ரஷீத் விநாயகம் மாப்போ சிவஞானம் பிள்ளை என்பவர்தான் இதற்கு சரியான விடை அதே மாதிரி மார்ஷல் நேசமணி இவர் என்ன பண்ணியிருப்பார் நம்மளுடைய இந்த கன்னியாகுமரியை தமிழ்நாடுடன் நிற்பதற்கான போரிட்டவர் சாரி போராடியவர் மார்ஷல் நேசமணி அவர்கள் மாப்போ சிவஞானம் பிள்ளை பார்த்திங்கன்னா திருத்தணியை வந்து தமிழ்நாட்டு கூட சேர்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கலைக்கும் பொழுது சட்டமன்றம் சட்ட மேலவை எம்எல்சியினுடைய தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்ட மேலவையை ஒழிக்கும் பொழுது என்னுடைய தலைவராக இருந்தவர் மாப்போசி சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்களா அவரே மாப்போசி வந்து சிலம்பு செல்வரா தொண்ணூற்றி நான்கு பொறுத்துக முதுமக்கள் தாழிகள் ரோம நாணயங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் குமரி லெமோரியா கீழடி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு எந்தெந்த பொருள்கள் எங்கெங்கு கிடைக்கப்பட்டன தொண்ணூற்றி நான்கு குமரி வந்து லெமோரிய கண்டம் இதை வச்சா நான் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அப்போ டி தான் கரெக்ட் தொண்ணூற்றி ஐந்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க ஆட் ஒன் எது இளஞ்சேட் சென்னி செங்கனான் உதயன் கரிகால் வளவன் இதில் சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை எடுக்க சொல்கிறாங்க அதாவது இந்த மரபோடு சம்பந்தம் இல்லாதவர் சென்னி கோச்செங்கணன் கரிகால் வளவன் இவங்க எல்லாருமே ஒரு மரபை சார்ந்தவர்கள் உதயன் இதனோட தொடர்பு இல்லாதவர் தொண்ணூற்றி ஆறு பணியுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற பணியுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற இந்த குரலில் பணிவு இன்சுல் இரண்டையும் டேஷாக கருதுகிறார் திருவள்ளுவர் பண்புகளாக கருதுகிறார் மதிப்புகளாக கருதுகிறார் சிறந்தவையாக கருதுகிறார் அணிகலன்களாக கருதுகிறார் அணியல்ல மற்றும் பிற அணி அணியல்ல மற்றும் பிற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அணிகலன்கள் அணிகலன்கள் கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழு ஒழுபவருக்கு நில உரிமை இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் ஆச்சாரிய வினோபா பாவே அவருடைய சீடர் அந்த சாதனை பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சின்னப்பிள்ளை ராஜம் கிருஷ்ணன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இவற்றுள் எவரும் இலர் கரிகால் உலகன்னு சொல்கிறீங்களா செக் பண்ணி பாருங்கள் திரும்ப செக் பண்ணுங்கள் உதயன் என்பது தான் சரியான விடை செக் பண்ணி பார்க்கலாம் தொண்ணூற்றி ஏழு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் லப்தி அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் சொல்லுவாங்க லப்தின்னு சொல்லுவாங்க லப்தி அப்படின்னா லேண்ட் ஃபார் த டெல்லர்ஸ் ஃப்ரீடம் லட்சி ஆர் லஃப்தி தொண்ணூற்றி எட்டு கரம்சந்த் காந்தியின் வாழ்க்கையில் சத்தியாகிரக பொழுது டேஷின் தியாகம் அவர் மகாத்மாவாக மாற ஒரு திருப்பு முனையாக அமைந்தது யாருடைய ஒரு இறப்பு அவரை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அவர் வந்து அவருடைய அந்த பத்திரிகையில் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு பத்திரிகையில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதை பத்தி அவங்க இறந்தது வந்து என்னுடைய சகோதரி இறந்த மாதிரி அது எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த இறப்பு தான் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு வழிநடத்தியது நடத்தியது அப்படின்னு சொல்லியிருப்பார் தில்லையாடி வெள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை என்பது சரியான விடை தொண்ணூற்றி ஒன்பது திராவிட இயக்கத்தின் சாராத நாளிதழ் விச் ஜேர்னல் டிட் இட் நாட் பிலாங்ஸ் டு திராவிடன் மூமெண்ட் காஞ்சி குடியரசு விடுதலை தி இந்து தொண்ணூற்றி ஒன்பது ரொம்ப ஈஸியானது தான் இந்தியன் ஒப்பீனியனில் சொல்லியிருப்பார் வெரிகுட் வெரி குட் மதன குமார் வெரி குட்ங்க சூப்பர் காஞ்சி குடியரசு விடுதலை தி ஹிந்து லைவ் வாட்ச் பண்ணுறவங்க ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் தி ஹிந்து காஞ்சிலாம் அண்ணா உருவாக்குனதுப்பா இதெல்லாம் அவருடைய பங்கு இருக்கும் அதெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தது தான் நூறாவது கேள்வி தீரர் சத்தியமூர்த்தியின் அரசியல் வாரிசாக அறியப்பட்டவர் யார் ஹூஇஸ் பொலிட்டிக்கல் ஹேர் ஆஃப் திரர் சத்தியமூர்த்தி ராஜாஜி பக்தவக்ஷலம் காமராஜ் வெங்கட்ராமன் ஆன்சர் கே காமராஜ் அவர்கள் ஸோ வெற்றிகரமாக நாம் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி சொன்ன மாதிரி நூறு கேள்விகளில் பார்த்துட்டோம் யூனிட் எட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளில் நம்ம இன்றைக்கி வினாக்களை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு முன்னதாக நான் ஏற்கனவே வரலாறு பாடப்பகுதியில் புவியியல் அரசியல் அறிவியல் வேதியியல் இயற்பியல் போன்ற பாடங்கள்லேருந்து மிக முக்கியமான வினாக்கள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை தேவைப்படுறவங்க நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்லே இருக்குது பாருங்கள் பொருளியல் பொருளியல் பாடப்பிரிவுலையும் நூறு கேள்விகள் போடப்பட்டுள்ளது ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி அடுத்தடுத்து நாட்களில் நாளைக்கு நாளை மறுநாள் இதே மாதிரி பல்வேறு தலைப்புகளில் இருந்து கேள்விகள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாருங்கள் நான் முதலே ஏன் பிடிஎஃப் கொடுக்கறதில்ல சில பேர் கேட்பாங்க பிடிஎஃப் முதலே கொடுத்துருங்க சார்னா இதுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி நீங்கள் போட்டு போயிடுவீங்க ஆனால் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ரைட் நம்பருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அதான் ஒரு படமே சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தால் ஒன்று வேலைக்காக அதை வெளில வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா மற்றவங்க கூட நீங்கள் வந்து போட்டி போடும்போது தான் தெரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு இல்லைனா அது தெரியாமல் போயிடும் அதன் காரணமாக தான் நம்ம வந்து இதில் யூடியூப்பில் லைவில் கொடுக்குறோம் கட்டாயம் அடுத்தடுத்த வகுப்புகளில் எல்லா பாடங்களுமே தமிழாகட்டும் திருக்குறள் இலக்கியம் அதே மாதிரி வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் பொருளியல் அறிவியல் பாடப்பிரிவுகள் கட்டாயம் எல்லாமே வரும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப் டிக்கான வகுப்புகள் குரூப் ஃபோருக்கான வகுப்புகள் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான புதிய வகுப்புகள் எஸ்எஸ்சி GD, கான்ஸ்டபிள் வகுப்புகள் தனித்தனியாக துவங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வருடத்திற்கு எல்லா பேச்சும் எனக்கு வேணும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம் இது ஏன் கம்மின்னு சொல்கிறேன்னா மற்ற இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு மிக கம்மியான விலையில் தான் அந்த க்ளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க தேவைப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை வாங்கிக்கலாம் அடா டூ ஃபோர் செவன் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மேக்சிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு கோடை பயன்படுத்தணும் அந்த கோடு ஒய் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிற கோடை பயன்படுத்திங்கன்னா அதிகபட்ச டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய டெலிகிராம் லிங்க்கு கேஏஏஎல்ஐ சிஹெச்ஏஆர்ஏஎன் அண்டர் ஸ்கோர் ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் இந்த நம்ம இன்றில் பிடிஎஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிடிஎஃப்பையும் யும் பாருங்கள் சரிங்களா என்ன பிடிஎஃப் கொடுக்குறோம் கொஷின்ஸ் மட்டும் இல்லை நியூஸ் பேப்பர்ஸை பிடிஎஃபாக கொடுக்குறோம் ஸோ இது கொண் கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக கொண்டு வரேன் யூனிட் நயனும் கொண்டு வரேன் கண்டிப்பாக போடுறேங்க ஸ்ரீராம் கண்டிப்பாக போடுறேன் பிரதர் கண்டிப்பாக போடுறேன் நன்றி நேரலையில் வந்த நல்லா உள்ளவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி